பிரபல தனியார் தொலைக்காட்சியான விஜய் டிவியில மத்தியான நேரத்தில் ஒளிபரப்பாயிட்டு இருக்கிற நம்ம வீட்டு பொண்ணு சீரியல் விரைவில் நிறைவடைய போகுது. இந்த சீரியலுடைய கிளைமேக்ஸ் இன்னும் சில தினங்கள்ல ஒளிபரப்பாக போகுது, மேக்சிமம் இந்த வாரத்துல வந்து ஒளிபரப்பாயிடுங்க. கிளைமேக்ஸ் காட்சிகளை ஏற்கனவே படமாகியும் முடிச்சுட்டாங்க. இந்த சீரியலை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டு தான் பொன்னி சீரியலா புதுசா களமிறக்க போறாங்க. இந்த சீரியல்ல கார்த்திக் அப்படிங்கிற அந்த கேரக்டர்ல சுர்ஜித் குமார் வந்து நடிச்சிட்டு இருந்தாரு. சுர்ஜித் குமார் தவிர நம்ம வீட்டு பொண்ணு சீரியல்ல ராஜாராணி சீரியல்ல வடிவு அப்படிங்கிற கேரக்டர் நடிச்சுக்கிட்டு இருந்த ஷப்னம் வந்து நடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நடிகை அஸ்வினி அனந்திகா, அதுக்கப்புறம் அருணிபா சுதாகர், அம்ருதா, நித்யா, அதுக்கப்புறம் வந்து வைஷாலி இவங்கெல்லாம் வந்து நடிச்சாங்கன்னு சொல்லலாம். சந்தியா விஜய் இவங்களும் வந்து நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சோ முக்கியமான கேரக்டர் நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் பிரபல சீரியல் நடிகரான வெங்கட் நம்ம வீட்டு பொண்ணு சீரியல் மூலமாக மறுபடியும் சின்னத்திரையில களமிறங்கி கலக்கினாருன்னு சொல்லலாம். இந்த சீரியலுடைய கதை என்ன அப்படின்னா, அக்ரிமெண்ட் முறையில திருமண பந்தத்துல இணையக்கூடிய கார்த்திக் மீனாட்சியை சுற்றி கதை நடக்கக்கூடிய மாதிரி கதையம்சம் வந்து உருவாக்கப்பட்டிருந்துச்சு. இவங்களுடைய சண்டை, அதுக்கப்புறம் இவங்களோட காதல், இவங்களுடைய குடும்பம் சம்பந்தப்பட்டதாக சுத்தி கதை வந்து சுத்திக்கிட்டு இருந்துச்சுன்னு சொல்லலாம். குறிப்பா இளைஞர்கள் நிறைய பேர் இந்த சீரியலை விரும்பி பார்த்தாங்க. தாமன் ஜெரி மாதிரி மீனாட்சியும் கார்த்திக்கும் அடிச்சு கொள்ளக்கூடிய ஜாலியான சண்டை காட்சிகள் ரொம்ப நல்லாவே வந்து இருந்துச்சுன்னு சொல்லலாம். இந்த சீரியலுடைய இயக்குனர் நிறைய புதுமுகங்களை களமிறக்கி இருந்தாரு. இன்ஸ்டாகிராம், டிக்டாக் வைரல் பிரபலங்களும் இந்த சீரியல் நடிச்சாங்கன்னு சொல்லலாம். சோ அந்த வகையில இந்த சீரியல்ல கார்த்திகுடைய முன்னாள் காதலி, அதாவது மீனாட்சியோட அத்தை மகளாக திவ்யா ரோல்ல நடிச்சுக்கிட்டு இருந்தவங்க சின்னத்திரை நடிகை ஷெரின். சோ இவங்க வந்து ஏற்கனவே திருமணம் சீரியல் மூலமாக வந்து நடிச்சு நல்லா ரீச் ஆனவங்கன்னு சொல்லலாம். சோ அதுக்கப்புறம் வந்து பாரதி கண்ணம்மா சீரியல்ல கூட இவங்க வந்து நடிச்சிருந்தாங்க. சமீபத்துல ஷெரின் வந்து நம்ம வீட்டு பொண்ணு சீரியல்ல இருந்து விலகி இருந்தாங்க. அதே நேரத்தில் இந்த சீரியலுடைய டிஆர்பி ரேட்டிங் நல்ல விதமாகவே போயிட்டு இருந்து சொல்லலாம். அடுத்த வாரம் புது சீரியலை களமிறக்க வேண்டிய சூழ்நிலை இருந்ததுனால நம்ம வீட்டு பொண்ணு சீரியல இந்த வாரத்தோட முடிக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறாங்க. சோ இன்னும் சில தினங்களா இந்த சீரியல் நிறைவடைய போகுதுங்க.